கவனி, ஓர் அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு அதன் ஆரத்தினுடைய வர்க்கத்தின் டேஷ் மடங்காகும். முதல் அரைக்கோளம்னா என்னன்னு தெரியணும், அதே மாதிரி கோளத்தினுடைய பரப்பு என்னன்றது தெரியணும். இது ரெண்டும் தெரிஞ்சாதான் நம்மளால இதை கரெக்டா சொல்ல முடியும். கோளத்தினுடைய பரப்பளவு என்னது? 4πr². அப்ப அரைக்கோளத்தினுடைய வளைபரப்பு என்னது? ஏன்னா கோளத்தின் வளைபரப்பு மொத்த பரப்பு எதா இருந்தாலும் 4πr² தான், புரியுதுங்களா? அதனால கோளத்தின் வளைபரப்பு 4πr². அப்ப அரைக்கோளத்தின் வளைபரப்புனா அதுல பாதி, அப்ப என்ன வருது? 2πr². அரைக்கோளம் எப்படி கிடைக்குதுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு திண்ம கோளத்தை அதன் ஏதேனும் ஒரு மீப்பெரு வட்டம் வழியாக ஒரு தளம் வெட்டும் போது கிடைக்கும் கோளத்தின் ஒரு பகுதி அரைக்கோளம். பாதியா வெட்டம் குறுக்க வெட்டும் போது இப்படி கிடைக்கும், ரைட்டா? அப்ப ஒரு கோளத்தின் சரிபாதியே அரைக்கோளம். இதெல்லாம் நமக்கு தெரியும், அரைக்கோளன்றது கோளத்தில் பாதின்னு தெரியும். அப்ப அரைக்கோளத்தின் வளைபரப்பு 2πr². அதே மாதிரி மொத்த பரப்பு இங்க பாருங்க, வளைபரப்புன்றது இந்த பகுதி, மொத்த பரப்புன்றது வளைபரப்பு கூட்டல் மேல்வட்டத்தின் பரப்பு. வளைபரப்பு நமக்கு என்னது? கோளத்தின் வளைபரப்புல பாதி, அதாவது 2πr². மேலே இருக்கக்கூடியது என்னது? வட்டம். அப்ப வட்டத்தினுடைய பரப்பளவு என்னது? πr². அப்ப என்ன πr²? 3πr². அரைக்கோளத்தின் மொத்த பரப்பரப்பு என்னடிக்கணு? 3πr². அவங்க என்ன கேக்குறாங்க? ஆரத்தினுடைய வர்க்கத்தின் r²னா என்னது? ஆரத்தினுடைய வர்க்கமா? இந்த வர்க்கத்தின் டேஷ் மடங்கு. எத்தனை மடங்கு இது? 3π. அப்ப எதுடிக்கணு ஆன்சரு? 3π அப்படின்றது ஆன்சர், ரைட்டா? ஏன் மொத்த பரப்புன்னு கேட்டிருக்காங்க, வளைபரப்புன்னு கேட்டிருந்தா 2π, இங்க என்னன்னு கேட்டிருக்காங்க மொத்த புறப்பரப்புன்னு கேட்டதுனால 3π, புரிஞ்சுட்டீங்களா என்னன்னு? அதனால இதுல இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், மொத்த புறப்பரப்புன்றது ரொம்ப முக்கியம். எல்லாரும் என்ன பண்ணிருவீங்க? இந்த வளைபரப்பு எழுதிருவீங்க, 4πr² / 2 கிடையாது. அதனால இது இவ்வளவு பெரிய இது தேவையே கிடையாதுங்கன்னு ஃபார்முலா தெரியறவங்க டக்குன்னு என்ன எழுதிடலாம்? ஆக்சுவலா அரைக்கோளத்தினுடைய மொத்த புறப்பரப்பு என்னது? 3πr² அப்படின்னு வரும். அப்ப இவங்க இதை கொடுத்துட்டாங்க ஆரத்தினுடைய வர்க்கம்னு. அப்ப எது மீதி இருக்குது? 3π தான் அதனுடைய மடங்கு, ரைட்டா? புரிஞ்சு